सद्गुरु साईनाथ महाराज की जय। ओ சாய் ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 35வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வதியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குல தேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. அங்கு மாதவராவ் இருந்தார். அவர் பாபாவிடம், இந்த சேத் காக்காவின் எஜமானன் என்று சொன்னார். காக்காவிற்கு இவனல்லவே எஜமானன், அவன் எஜமான் வேறு என்று பாபா மறுமொழி அளித்தார். இன்னும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி. தூணின் பக்கத்தில் நின்றிருந்த அப்பா என்ற சமையல்காரனை குறித்து பாபா, இந்த சேத் இங்கு வந்தது எனக்காக அல்ல, இதோ இந்த அப்பா மீதுள்ள பிரேமையினால் ஷிரடி வந்தான் என்றார். இப்படி பேசியதினால் தரம் சேத் தன் நிச்சயத்தை மறந்து போனார். தானாகவே பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு வாடாவிற்கு சென்றார். மத்தியானம் ஆரத்தி ஆயிற்று. வீட்டிற்கு கிளம்ப பாபாவின் அனுமதி பெறும் சமயம் வந்தபொழுது பக்தர்கள் மசூதிக்கு சென்றார்கள். தரம் சேத் காக்காவிடம், நான் அனுமதி கேட்க மாட்டேன், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்களே கேளுங்கள் என்றார். அப்பொழுது மாதவராவ், காக்காவின் விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியாது, ஒரு வாரம் பூர்த்தியாகாமல் அவருக்கு அனுமதி கொடுக்க மாட்டார், நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். பிறகு அந்த மூவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். அப்பொழுது மாதவராவ் அனுமதி கேட்டார். ஆனால் பாபா ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். அதை ஸ்ரத்தையுடன் கேளுங்கள். சஞ்சல புத்தியுடைய ஒரு மனிதன் இருந்தான். அவன் வீட்டில் தனதானியங்கள் நிறைய இருந்தன. மனதிலோ உடலிலோ உபாதைகள் ஏதும் இல்லை. ஆனாலும் இல்லாத கஷ்டத்தை தன்மேல் சுமக்க அவனுக்கு இஷ்டம். ஒரு காரணமும் இல்லாமல் வீணாக தலைமேல் பாரத்தை சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் திரிவான். ஒரு பாரத்தை கீழே இறக்கினால் மற்றொன்றை எடுத்துக்கொள்வான். மனம் நிச்சலமாக இருக்காது. இந்த அவனது நிலையை பார்த்து என் மனதில் தயை தோன்றியது. பார், உனக்கு இஷ்டமான ஒரு இடத்தில் உன் பாரத்தை இறக்கி நிச்சிந்தையாக இரு. இப்படி ஏன் வீணாக திரிகிறாய்? ஒரு இடத்தில் நிச்சிந்தையாக அமர்ந்து கொள் என்றேன் என்று சொன்னார். அவரது வார்த்தைகள் தரம் சேத் மனதில் வேரூன்றின. அது தனக்கு பொருந்துகிறது என்றும் புரிந்து கொண்டார். எவ்வளவு வைபவம் இருந்தாலும் ஒரு காரணமும் இல்லாமல் தரம் சேத் எப்பொழுதும் சிந்தையில் மூழ்கியிருந்தார். வீணே மனதிற்கு தொல்லை கொடுத்து ஐஸ்வர்யத்தின் பெருமை இருந்தாலும் மனதிற்கு சாந்தி இல்லாமல் ஏதேதோ துக்கங்களை கற்பனை செய்து கொண்டு அதிலேயே மூழ்கி இருந்தார். சாயியின் நாவிலிருந்து தன் கதையை கேட்டு மனது மிகவும் வியப்படைந்தது. இதுவே என் மனதின் நிலை என்று நினைத்து ஸ்ரத்தையுடன் கேட்டார். பாபா அனுமதி கொடுக்க மாட்டார் என்று நினைத்தால் அது அதிசயமாக முயற்சி இல்லாமலேயே கிடைத்தது. தரம் சேத் மனது ஆனந்தம் அடைந்தது. காக்கா தன்னுடன் புறப்பட வேண்டும் என்று தரம் சேத் மிகவும் விரும்பியதினால் பாபா அதற்கும் அனுமதி கொடுத்தார். பாபா அந்த விருப்பத்தையும் தீர்த்தார். சேத்தின் விருப்பத்தை எப்படி தீர்த்தார்? அதுவே மகான்களின் லட்சணம். இந்த விசித்திர நிகழ்ச்சியினால் தரம் சேத்தின் நம்பிக்கை உறுதியானது. சேத்தின் சந்தேகம் நிவர்த்தியாயிற்று. சாயி சத்புருஷன் என்று தெளிவாக தெரிந்தது. அவரவர் மனதின் ஆலோசனைப்படி அனுமதி கொடுப்பவர் சாயி. எந்தெந்த மார்க்கத்தில் போக வேண்டுமென்று நினைத்தார்களோ பாபா அந்தந்த மார்க்கத்தில் பிரவேசிக்க வைத்து பக்தர்களின் யோகியதை தைரியம் எந்த அளவில் உள்ளதோ அந்த அளவில் அவர்களுக்கு பரமனை அடையும் வழியை காட்டுவார். பக்தர்கள் உணர்ச்சி மிக்கவர்களோ
பிரேமையை வேண்டுபவர்களோ நிந்தனை செய்பவர்களோ யாரானாலும் சரி, கருணை வடிவான அன்னை சாயி எல்லோரையும் ஒன்று போல பார்ப்பார். இந்த பிரேமமயர் ஒருவரை மிகவும் விரும்பி ஆலிங்கனம் செய்து வரவேற்று மற்றவரை ஒதுக்குவது இல்லை. அவர்கள் ஊருக்கு புறப்படும் பொழுது பாபா காக்காவிடம் 15 ரூபாய்கள் தட்சிணையை கேட்டு எடுத்துக்கொண்டார். காக்காவிடம், எனக்கு யாராவது 1 ரூபாய் தட்சிணை கொடுத்தால் நான் கணக்கு வைத்து அவர்களுக்கு பதிலாக 10 மடங்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது. நான் யாரிடமிருந்தும் தர்மமாக எடுத்துக்கொள்வதில்லை, எல்லோரையும் கேட்பதில்லை. ஃபக்கீர் விரலால் யாரை காண்பிக்கிறானோ அவரிடம் தட்சிணை எடுத்துக்கொள்வேன். ஃபக்கீருக்கு யார் கடன்பட்டிருக்கிறார்களோ அவரையே கேட்பேன். தானம் கொடுத்து பிறகு பலனை அனுபவித்தால் பீஜம் நடுவார்கள். இந்த தனம் தர்மம் செய்வதற்கே. தனவந்தரின் பணத்தை பரோபகாரத்திற்கும் தர்ம காரியங்களுக்கும் செலவழித்து அதை நல்வழியில் உபயோகிக்க வேண்டும். நல்ல நடத்தை உள்ளவனாக இருந்து தாராளமாக தானம் செய்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அத்தகையவர்களுக்கு ஞானத்தின் பற்றுக்கோடு கூட கிடைக்கும். இல்லாவிட்டால் அநேக கஷ்டங்களை பொறுத்து கொண்டு சம்பாதித்த இந்த பணம் கேவலம் நம் ஆசைகளை தீர்க்கவே என்று பாவித்து தர்மத்தை அலட்சியம் செய்து புண்ணிய சஞ்சயத்தை தேடுவதை விட்டு வீணாக செலவழிப்பார்கள். காசு காசாக சேர்த்து 10 கோடி தனக்கு சேமிப்பவன் தன்னலத்திற்கும் விஷய சுகத்திற்கும் அலைபவன் ஒருபோதும் சந்துஷ்டன் ஆகமாட்டான். நாத்த முபதிஷ்டதி, கொடுப்பதே கிடைக்கும் என்ற ஸ்ருதி வாக்கியம் எல்லோருக்கும் தெரியும். முன்னர் கொடுத்தது எதிரே வந்து நிற்கும். அதனால்தான் பாபா தட்சிணை கேட்பார். ராமாவதாரத்தில் ரகுநந்தனன் தங்கத்தினாலான ஸ்திரீ பிரதிமைகளை தானம் செய்தான். அதன் பலனாக ஸ்ரீ கிருஷ்ணன் 16,000 ஸ்திரீகளை பெற்றான். பக்தி ஞானம் வைராகியம் இல்லாதவர்கள் பக்தர்கள் என்றால் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்களே. அவர்களை முதலில் வைராகியத்தை அபியாசம் செய்ய வைத்து பிறகு பக்தியையும் ஞானத்தையும் பாபா அருளுவார். தட்சிணை கொடுப்பதே வைராகியத்தின் உதாரணம். பிறகு பக்தி மார்க்கத்தில் பிரவேசிக்க செய்து ஞானம் நிரம்பியவனாக செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒன்று எடுத்துக்கொண்டால் அதற்கு 10 மடங்கு கொடுத்து படிப்படியாக ஞான மார்க்கத்தில் செலுத்த வேண்டும் என்று பாபா சொல்ல தரம்சேத்தின் பேராவல் அதிகரித்தது. தானே 15 ரூபாய்களை பாபாவிடம் கொடுத்தார். முந்தைய தீர்மானத்தை மறந்து போனார். இப்படியாக எல்லாம் அபூர்வமாக நடந்து முடிந்தது. சேத் நினைத்தார், நான் அனாவசியமாக பெருமையடித்து கொண்டேன். பாபாவை நேருக்கு நேர் சந்தித்தது நல்லதே. நிஜமாகவே சுகதுக்கங்கள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்டு நன்றாக யோசித்தால் நமஸ்கரிப்பதற்காக நாம் வரவில்லை, நம் உருவில் அவரே வந்துள்ளார் என்று தெரியும். இப்படி சத்புருஷனின் சரிதையை புரிந்து கொள்ள முடியாது. நிரந்தரம், அதாவது இடையறாமல் அல்லாஹ் மாலிக் என்பவருக்கு என்ன சாதிக்க வேண்டும்? வெறுமே சாதுக்களின் சமத்காரத்தை பார்க்க ஆவலாக இருப்பவர்களின் நிர்ணயம் வீணாகிவிடும். ஒரு மனிதனுக்கு சாஷ்டாங்க பிரணாமம் செய்து அவர் கேட்காமலேயே கூட தட்சிணை கொடுக்கிறோம். நம் பெருமையெல்லாம் வீண். நாமே நம் சிரசை பூஜ்ய பாவத்துடன் சாயி பாதத்தில் வைக்கிறோம். வேறு என்ன விசேஷம் உள்ளது? சாயியின் கலையை, அதாவது மகிமையை எப்படி வர்ணிக்கலாம்? எல்லாம் அவரே ஸ்வயமாக சர்வஸ்வத்தை சமர்ப்பணம் செய்கிறார். வெளி நோக்கில் எதுவும் ஒட்டாதது போல் இருக்கிறார். இதைவிட விசேஷம் என்ன இருக்கிறது? செய்தாலும் செய்யாவிட்டாலும், தட்சிணை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. அவரை பூஜித்தால் ஆனந்தப்படுவதோ அவமானப்படுத்தினால் துக்கப்படுவதோ இல்லை. சந்தோஷம் இல்லை என்றால் துக்கம் எங்கே இருக்கும்? அவரது பூரணமான சுகம் துக்கம் போன்ற வேற்றுமைகள் இல்லாத ஸ்திதியினால் உத்தேசம் எப்படி இருந்தாலும் ஒரு முறை அவரது தர்ஷன பாக்கியம் கிடைத்தவர்களுக்கு
தம் திருவடிகளில் பக்தி வேரூன்றும்படி செய்வார். இது சாயி சமர்த்தனின் அற்புத ஸ்திதி. பிறகு தரம் சேத்தும் காக்காவும் விபூதியை பெற்றுக்கொண்டு நிச்சிந்தையாக புறப்பட்டார்கள். இது சாயியின் ஒரு ஆழங்காண முடியாத மகத்துவம். ஷீரடியிலிருந்து திரும்ப கிளம்பும் பொழுது பாபாவின் அனுமதி இல்லாமல் அவரது ஆக்ஞையை மீறினால் அது விக்னங்களை எதிர்கொண்டு அழைப்பதாகும். தமக்கு தோன்றியபடி புறப்பட்டு போனால் கட்டாயமாக பச்சாதாபப்பட நேரிடும். வழியில் பயங்கரமான தடைகள் வந்து அவைகளிடமிருந்து தப்பித்து கொள்வது மிகவும் கஷ்டமான காரியமாகிவிடும். அப்படியே ஷீரடிக்கு போகும் விஷயத்திலும் கூட நம் சூழ்நிலை இதுவே. நான் கூப்பிட்டு கொண்டு வராமல் யாரும் வர முடியாது என்று பாபா சொல்வார். என் இஷ்டமில்லாமல் வீட்டு வாயிலை கூட யார் தாண்ட முடியும்? தன்னிச்சையாக யாருக்கு தர்சனம் கிடைக்கும்? யார்தான் ஷீரடிக்கு வர முடியும்? இப்படி நம் நிலைமை. தயாமயனான சாயியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவருக்கு தயை தோன்றினாலேயே தர்சனம் கிடைக்கும். இப்படி ஷீரடிக்கு போய் வருவதற்கு சாயியின் அருள் நிறைந்த மனது இல்லாவிட்டால் யாரானாலும் சரி, விபூதி கொடுத்து அனுமதி கொடுப்பது என்பது நடக்காது. அவருக்கு அபிவந்தனம் செய்து அவருடைய ஆணையை வேண்டும் பொழுது விபூதி கொடுத்து ஆசிர்வதித்தால் அதுவே புறப்பட அவரது அனுமதி. இப்படி ஸ்ரோதாக்களுக்கு விபூதி குறித்த ஒரு அனுபவத்தை சொல்வேன். நிவாஸ்கரின் பக்தி பிரபாவத்தையும் சாயி மகானுபாவனின் கிருபையை குறித்தும் சொல்வேன். பாந்த்ரா பட்டினத்தில் காயஸ்த வகுப்பைச் சேர்ந்த ஒரு பெரிய மனிதனுக்கு எவ்வளவு முயன்றாலும் இரவு சுகமான நித்திரை வரவில்லை. படுத்து நித்திரை செய்ய ஆரம்பித்தால் மறைந்து போன அவரது தந்தை அகஸ்மாத்தாக கனவில் வந்து தினந்தோறும் எழுப்பி விடுவார். பூர்வ ஜன்மத்தில் உள்ள நல்லவை கெட்டவைகள் மனதில் எழுந்து இரகசியமாக இருந்தாலும் நிந்தைக்குரிய வார்த்தைகளால் அர்த்தமற்ற யோசனைகள், அனர்த்தமான சாபங்கள் இவற்றை வார்த்தைக்கு வார்த்தை உச்சரித்து கூறி சம்பாஷணை செய்வார். நாள்தோறும் இதே கதி. இப்படி நித்திரை களைவதை தடுக்க அந்த பெரிய மனிதனுக்கு ஒரு உபாயமும் தோன்றவில்லை. மிகவும் தொந்தரவாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வழி சொல்லவும் சரிப்படுத்தவும் என்று ஒரு சாய் பக்தனிடம் வேண்டினான். நமக்கு மற்ற உபாயங்கள் எதுவும் தெரியாது. மகானுபாவனான சாய் மகாராஜிடம் உனக்கு பக்தி பாவம் இருந்தால் அது தன் பிரபாவத்தை வெளிப்படுத்தும் என்று சொன்னான். அவன் சொன்னபடி செய்ததால் விபூதி மகிமை அனுபவமாயிற்று. மீண்டும் கெட்ட கனவுகள் வருவதில்லை. அவனுடைய சிநேகிதன் கர்ம தர்ம சம்யோக வச்சமாக சாயி சமர்த்தனது பக்தன் விசித்திரமான விபூதி மகிமையை வர்ணித்தான். இவனுக்கு கொஞ்சம் விபூதி கொடுத்து தூங்கும் முன் கொஞ்சம் நெற்றியிலிட்டு மனதில் பக்தி பாவத்துடன் ஸ்ரீ சாயிபாபாவை ஸ்மரித்து விபூதி பொட்டலத்தை தலையணை அடியில் வைக்கவும், பிறகு விபூதி பிரபாவத்தை பார்க்கவும். சீக்கிரமே அதன் இயற்கையான ஸ்வபாவத்தினால் உபாதை நீங்கும் என்று சொன்னான். அப்படியே செய்ததால் அவனுக்கு அன்றிரவு ஆழ்ந்த நித்திரை கிடைத்து கெட்ட சொப்பனங்கள் முழுமையாக விலகிவிட்டன. அந்த பெரிய மனிதனுடைய ஆனந்தத்திற்கு கேட்க வேண்டுமா? தினமும் சாயியை ஸ்மரித்து விபூதி பொட்டலத்தை தலையணையின் கீழ் பத்திரமாக வைத்து கொள்வான். பிறகு பாபா படத்தை வாங்கி வந்து குருவாரம் மாலை போட்டு தலைப்பக்கம் சுவரில் தொங்கவிட்டு பக்தியுடன் பூஜித்து வந்தான். அவர் படத்தை தர்சனம் செய்து குருவாரம் பூ மாலையை சமர்ப்பித்து தினமும் மானசீக பூஜை செய்தான். அதனால் அவனது தொந்தரவு நீங்கியது. இப்படி நியம நிஷ்டையுடன் இருந்ததால் கெட்ட கனவுகள் தந்த துன்பம் நீங்கி நித்திரை களைவது நீங்கி சுகமாக இருந்தான். முந்தைய கஷ்டங்களை மறந்து போனான். இது விபூதியின் உபயோகம். மற்றும் ஒரு அற்புத உபயோகத்தினை சொல்வேன். விபூதியை கஷ்ட சமயத்தில் பிரயோகித்தால் கேட்ட முறையில் எப்படி பலன் கொடுக்கும் என்று கேளுங்கள். சாயி பக்தர்களே, 35வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய் ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.
Bye.